இன்னைக்கு நாம என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கோணவியல்ல செங்கோண முக்கோணம்னா என்ன, எப்படி இருக்கும், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா முக்கோணம் எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படிதான் இருக்கும் இல்லையா முக்கோணம். அப்புறம் இதோட கோணங்கள் கூட்டுனா எவ்வளவு வரும், 180 டிகிரி இருக்கும்ல. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த செங்கோண முக்கோணம் ஏன் அதுக்கு செங்கோண முக்கோணம்னு பேர் வந்துச்சு, அது எப்படி இருக்கும், அதோட ஒரு பக்கம் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்னா செங்கோணமா இருக்கும், அதாவது 90 டிகிரியா இருக்கும். இப்படி போட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, 90 டிகிரியா இருக்கும். அதாவது செங்கோண முக்கோணம் ஒரு கோணம் வந்து கண்டிப்பா செங்கோணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் வந்து என்னது, செங்கோண முக்கோணம், சரியா? சோ இதுல வந்து நம்மளுக்கு தீட்டான்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, தீட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒன்னொன்னுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கும் நம்ம பேர் வைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த கோணம் இதுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னதுன்னா கர்ணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரியா? அதுக்கப்புறம் இந்த தீட்டா இருக்கு, இந்த தீட்டாக்கு எதிர ஆப்போசிட்டா என்ன எந்த பக்கம் இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எதிர் பக்கம். தீட்டாக்கு அடுத்தது இருக்குது என்னது, அடுத்துள்ள பக்கம். அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோ இப்போ நம்ம இந்த ஆர்ஜினுக்குல இங்க இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஓ அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கர்ணம் இது இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஏ பி அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கிறோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் தனியா எடுத்து எழுதலாம். எழுதுனா என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏபி எழுதிக்கலாமா, ஏபி தான் என்னது கர்ணம். அப்புறம் தீட்டாக்கு ஆப்போசிட், தீட்டாக்கு எதிரா இருக்கிறது எது, எதிர்பக்கம். அப்ப என்ன வரும், ஏ ஓ ஏ இதான் என்னது எதிர்பக்கம். அடுத்தது என்னது, அடுத்துள்ள பக்கம், தீட்டாக்கு அடுத்து இருக்குது. அப்போ என்னது, ஓ பி. அப்ப நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செங்கோண முக்கோணம்ல ஒரு கோணம் வந்து கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், 90 டிகிரியா தான் இருக்கும், செங்கோணமா தான் இருக்கும். சோ இது இப்படி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இப்படியும் இருக்கலாம் இல்லையா, அப்புறம் இப்படி இருக்கலாம், இங்க கொடுத்து தீட்டா கொடுத்துருவாங்க, இங்க இப்படி கொடுத்துருவாங்க இல்லையா. சோ இதுதான் செங்கோண முக்கோணம், இப்படி இப்படி இருக்கலாம். ஆனா ஒரு பக்கோணம் மட்டும் எப்படி இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். செங்கோணவியல்ல இந்த 90 டிகிரிக்கு எதிர்பக்கம் இருக்கிறது கர்ணம் அப்படின்றது தெரியும், தீட்டாக்கு எதிர்பக்கம் உள்ளது எதிர்பக்கம், மீதம் உள்ள பக்கம் வந்து அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு தெரியும். சோ இந்த செங்கோண முக்கோணம் வச்சு பித்தகோரஸ் வந்து ஒரு தேற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அது என்ன தேற்றம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எதிர்பக்கத்தோட ஸ்கொயர், அதுக்கப்புறம் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர், இது ரெண்டோட கூடுதல் அப்படின்றது தான் வந்து கர்ணத்தோட ஸ்கொயருக்கு சமமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செங்கோண முக்கோணவியல்ல கர்ணம் அப்படின்றது எங்க இருக்கு, ஏபியில இருக்கா. ஸோ அப்ப என்ன எழுதலாம், ஏபி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து எதிர்பக்கம் அப்படின்றது எங்க இருக்கு, கீழே இருக்கு. அப்ப அது ஓஏன்னு வருமா, அப்போ ஓஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். கூட்டல் எதிர்பக்கம் அப்படின்றது எங்க இருக்கு, ஓபி, அப்போ ஓபி ஸ்கொயர். சோ பித்தகோரஸ் தேற்றம் அப்படிங்கிறது இந்த செங்கோண முக்கோணத்திற்கு இதுதான், ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். பித்தகோரஸ் தேற்றத்தின் வரையறை, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ நம்ம பித்தகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு எடுத்துக்காட்டை சால்வ் பண்ண போகிறோம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்டர் ஒரு ஏணி மேலே ஏறி நின்றுட்டு ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. ஏணியோட நீளம் பார்த்தீங்கன்னா 35 அடி, அப்புறம் ஏணிக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்தீங்கன்னா 21 அடி. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பெயிண்டர் ஏணி மேலேருந்து கீழே விழுந்தா எவ்வளோ உயரத்துலேருந்து விழுவார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏணியோட மேல்பாகத்திற்கும் தரைக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது நமக்கு தெரியாதனால அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், சரியா? ஸோ இப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குது.
செங்கோண முக்கோணம்னு சொன்னோன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும், பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றம்னா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ இதில் சி அப்படின்னா கர்ணம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இங்கே கர்ணம் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ஏணியின் நீளம். ஏணியின் நீளம் என்ன, 35 feet. ஓகேவா. மற்ற இரண்டு பக்கங்கள் என்ன, 21 மற்றும் x, அதாவது ஏ ஈக்குவல் டு 21 பி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் சரியா. இப்போது இந்த ஏ பி மற்றும் சி அதாவது கர்ணத்தின் மதிப்பு இது எல்லாத்தையும் நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தில் அப்ளை பண்ண என்ன வரும், 21 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர். இதை சுருக்குனா என்ன வரும், 21 ஸ்கொயர்னா 441 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர்னா 1225. இப்போது இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் தெரியணும், அதனால் இதை நம்ம இன்னும் சுருக்குறோம். சுருக்குனா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 784 அப்படின்னு வரும். ஓகேவா, அதாவது 784. இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 28 இல்லையா. ஸோ நமக்கு அந்த உயரத்தோட வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது 28 feet அந்த பெயிண்டர் கீழே விழுவார். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் டைம் எக்ஸாம்பிள், அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்.